வாழ் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை. குற்றம் உழைத்தால் உடன் நாடு கடத்த நடவடிக்கை. பிரான்சில் வாழும் வெளிநாட்டவர்களான சட்டங்களை கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜெரால்ட் டாமனா தெரிவித்துள்ளார். பிரான்சுக்கு வரும் வெளிநாட்டவர்களின் வயது நிபந்தனையை நீக்குவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. அதற்கமைய தீவிரமான குற்ற செயல்களை செய்த எந்தவொரு வெளிநாட்டினரையும் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற்றும் நடவடிக்கையை அரசாங்கம் அமுல்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இதனை தெரிவித்தார். இன்று தீவிரமான குற்ற செயல்களை செய்யும் வெளிநாட்டவர்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வரை நாடு கடத்தப்பட முடியாத நிலைமை காணப்படுகிறது. பிரான்சில் அமுலில் உள்ள வயது வரம்புகள், சட்டங்கள் போன்றவை வெளிநாட்டவர்களை நாடு கடத்துவதற்கு தடையாக உள்ள ஒரு பிரதான காரணமாகியுள்ளது. பிரான்சில் எந்த ஒரு வெளிநாட்டவரும் ஒரு தீவிரமான குற்ற செயலில் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளித்து அவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதனை நாங்கள் அனுமதிக்க விரும்புகின்றோம் என கூறினார். நாட்டில் அவர்களின் இருப்பு நிலையை பொருட்படுத்தாமல் அவர்களை வெளியேற்றவும் அதற்கான சட்டத்தை நிறைவேற்றவும் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த புதிய ஏற்பாடு உள்துறை அமைச்சகத்தின் எதிர்கால நோக்கு நிலை மற்றும் நிரலாக்க சட்டத்தில் ஒருங்கிணைக்கப்படும். எதிர்வரும் பாடசாலை ஆண்டு தொடக்கத்தில் இந்த சட்டம் முன்வைக்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்.